பட்டியல் வகுப்பு முனைவர் பட்டம் பெறக்கூடிய மாணவர்கள் எந்த அளவிற்கு உயர்கல்வி நிறுவனங்களே தற்கொலை செய்து கொண்டு சாகிறார்கள் அவர்களின் வேதனையை மிக சிறப்பாக எடுத்து காட்டியிருக்கிறது ரைட்டர் திரைப்படம். இந்த ரைட்டர் திரைப்படம் சாமானிய மக்களுக்கானது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உயர் சாதியினர் எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களை உயர்கல்வி நிறுவனங்களில் நசுக்குகிறார்கள் என்பதை இந்த திரைப்படம் மிக சிறப்பாக காட்டியிருக்கிறது. இந்த திரைப்படத்தை இயக்கிய, இந்த திரைப்படத்தை தயாரித்த அனைத்து குழுவினருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். படம் சூப்பராக இருக்குண்ணா, படம் சூப்பராக இருக்குது. ஃப்ராங்க்லின் அவர் படம் வந்து எல்லா மக்களுக்கான படமாக சொல்லியிருக்கார். அவர் வந்து யாரையும் விட்டு கொடுக்கல. ஒடுக்கக்கூடிய காவல்துறையை கூட, காவல்துறைக்கு உள்ள பிரச்சனை இருக்குது இல்லையா, 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு வந்து அவங்களுக்கு இல்லாமல் எப்படி மனம் வெந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அவங்களுடைய தற்கொலையும் தான் பேசுகிறார். அப்போ கிராமத்திலேருந்து வரக்கூடிய இளைஞன் அப்பாவி வழக்கில் கைது செய்யப்பட்டு அவனுடைய வலி வேதனை சொல்ல முடியலை. குறிப்பாக வந்து இவர் சுப்பிரமணிய சிவா சாருடைய நடிப்பு வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. இந்த படம் வெற்றி பெறணும், மக்கள் வந்து இதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணணும், நீங்களும் மீடியாவும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி சார். செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, படம் செம்மையாக இருக்குது, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பர் சார், வேற லெவல் சார், புரியல கரெக்டான கண்டென்ட் தான் சார். இங்கே ஜாதி ஒளி எப்போ ஒழிக்கிறாங்களோ அப்போ தான் சார் நம்ம உலகமே ஃபஸ்ட்டு திருந்தோம். சூப்பராக இதுலேயும் ஜாதி பேசுங்க, என்னங்க இதுலேயும் ஜாதி படம் இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவுமே பேச கிடையாது. பொதுவான பிரச்சனைகளை பேசியிருக்கிறாங்க. எதிர்பார்த்ததை விட நான் எதிர்பார்த்து வந்த கதையே இல்லை இது. இது டோட்டலாக வேறு ஜேர்னலில் இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாயிருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. மனிதாபிமானமான உள்ள போலீஸ்காரங்க எல்லாருமே சேர்ந்து இந்த படங்கள் வந்து எல்லாருமே பார்க்கணும். மக்களுக்கு சேர வேண்டிய விஷயங்கள் தான் இது. இது நல்ல ஆழமான நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள், நிறைய வேலை வாய்ப்பு, மனச்சாட்சி, இந்த ஒரு இதுங்க. இந்த படம் கதையில் எல்லாமே பக்காவாக இருக்குது. சமுத்திரக்கனி அண்ணா நடிப்பு, சுப்பிரமணிய சிவா சார் நடிப்பு, மற்றபடி டைரக்டரு, கேமராமேன் சார் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் எல்லாருமே சின்ன சின்ன கிராமத்துலேருந்து ஹை கிளாஸ் லோ கிளாஸ்லேருந்து எல்லாருமே பார்க்கலாம். இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. வருங்கால சன்னதி இது பார்க்க வேண்டிய படம். நன்றி. ஆமாம், இது வந்து அதிலிருந்து வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தில் பண்ணியிருக்காரு. சூப்பர், சூப்பராக நைஸ் மூவி சார், அருமையான கண்டென்ட். படம் ரொம்ப நல்லா இருந்தது. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து உண்மையான விஷயங்கள் நடக்கலை, பொய்யான விஷயங்கள் சித்தரிக்கப்படுறது அப்படின்னு மக்களுக்கு கொண்டு போய் சேர்கிறதுக்கு வந்து நிஜமாகவே ரொம்ப நல்ல படம். செகண்ட் ஆஃப் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும், ஏன்னா மக்கள் நிஜமாகவே பார்க்க வேண்டிய படம் இது. ஆக்சுவலி ஜாதி பேசுகிறா? ஆமாம், ஜாதி. ஆமாம், அந்த பொண்ணை கொன்னது வந்து உண்மையாகவே இந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து மக்களுக்கு ஆதரவு நினச்சிட்டு இருந்தது. ஆனால் இதில் தான் தெரியுது போலீஸ் ஸ்டேஷன் எப்படி வந்து பல பொய்யான விஷயங்களை வந்து எப்படி மக்களுக்காக வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ எல்லாருமே இதை பார்க்கணும், ஸோ தட் நம்ம மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு இந்த மாதிரி கெட்ட போலீஸ்க்கு எதிர்த்தாப்பில் போராடணுங்கிறது என்னோட இது. படத்தில் எதாவது நெகட்டிவ் இருக்கு? நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. சமுத்திரக்கனி சார் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். எனக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருந்தது. நெகட்டிவ்னு ஒன்றும் இல்லை. நெகட்டிவ்னு சொல்லணும்னா போலீஸ் அதாவது சமூகத்துக்கு கெடுதல் செய்கிற நிறைய போலீஸ்காரங்க இருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய நெகட்டிவ். அதை எதிர்த்து மக்கள் தான் போராடணும் அப்படிங்கிறது. அவரோட எல்லா படமுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வேறு லெவல் ஆக்டிங் அவர். தேங்க்யூ. அருமையாக இருக்கு. அதிகார வர்க்கத்தில் எல்லா ஒரு அதிகார வர்க்கத்தில் ஒரு நேர்மையாக இருக்கும். அந்த நேர்மையாக இருக்கவங்க என்ன சிரமப்படுறாங்கன்றது தான் படத்தினுடைய கருவே. அது நல்லா எல்லாருக்கும் கனெக்டிவிட்டி ஆகும். சின்ன ஒரு கூலி தொழிலாளர்லேருந்து பெரிய ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க முத கொண்டு இது கனெக்ட் ஆகும். எல்லாருமே கம்பல்சரி பார்க்க வேண்டிய படம், நல்லாயிருக்கு, சூப்பர். இல்லை, கண்டென்ட் எமோஷனாக கனெக்ட் பண்ணுது. இதில் வந்து ஜாதி பற்றி ஒன்றும் பெருசாக பேசுறது. படத்தில் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியதெல்லாம் எங்கெல்லாம் அம்பேத்கர் ஐயா நிராகரிக்கப்பட்டாரோ, இந்த படத்தில் அதிகமாக காமிச்சது அம்பேத்கர் ஐயாவோட புகைப்படங்களை எல்லா இடத்துலையுமே காமிச்சிருக்காங்க. எங்கெல்லாம் நிராகரிக்கப்படுறாங்களோ அங்கே எல்லாத்தையும் தலை நிமிர்ந்து தூக்கி நிறுத்துவோன்றதை ஃபஸ்ட்டு தெளிவாக நிறுத்தியிருக்காங்க. இந்த பொதுவான கான்செப்ட் எப்படின்னா,
பொதுவாக எல்லார் மனசுலையும் வந்து பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும், பெண்கள்லாம் ஒரு இடத்துக்கு மேலே வரக்கூடாது, பெண்களுக்கு ஒரு எல்லா இடத்துலையுமே சம உரிமையே கிடைக்கிறது கிடையாது. பெண்களுக்கான சம உரிமையும் சரி, ஒரு ஒரு கீழேருந்து படித்தா மேலே வரலாமா மேலே தெருவுக்கு வர முடியுமான்னு தெரியல, ஆனால் மேலே வரலான்றது அதை எப்படி எடுத்து உறவு வைக்கணுமோ அப்படி நல்லா தெளிவாக புரிய வச்சிட்டாரு. சிம்பிளாக சொல்லணும்னா நீளத்தின் சரடில் தனக்கு தன் பங்கிற்காக தனக்கென ஃப்ராங்க்லின் என ஒரு வைரக்கல்லை பதிச்சிருக்காரு. ஓகேவா, நீளத்தின் சரடில் தனக்கென வாசிக் பாஸ்கர் ஐயா எழுத்தாளர் சொன்ன மாதிரி தான், நீளத்தின் சரடில் தன் பங்கிற்காக தனக்கென ஒரு வைரக்கல்லை ஆழமாக பதிச்சிருக்காரு. என்னுடைய கருத்துக்கு பார்த்தா பா ரஞ்சித் அண்ணனாக இருக்கட்டும், ஆரி செல்வராஜ் அண்ணனாக இருக்கட்டும், வெற்றிமாறன் அண்ணனாக இருக்கட்டும், அதிய நாதிரி அண்ணனாக இருக்கட்டும், அவங்களோட வரிசையில் இப்போ ஃப்ராங்க்லின் அண்ணனும் ஒரு பெரிய இடம் பிடிச்சிருக்காரு. தயவு செஞ்சு எல்லோரும் வந்து படத்தை பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரி படம்லாம் கிடைக்காது. ஒவ்வொரு ஆக்டருமே சிவானெல்லாம் அவர்லாம் அவருக்கெல்லாம் தயவு செஞ்சு நிறையா வாய்ப்பு கொடுங்க. அது மாதிரி ஒரு திறமையான ஒரு ஆக்டர் ஏன் அப்படி மறைச்சு வைக்கிறீங்க? தமிழ் சினிமாவில் நீங்கள் எதை தான் எதிர்பார்க்குறீங்க? திறமையான கலைஞனை மட்டும் எதிர்பாருங்க, ஏன் அப்படி மறைச்சு வைக்கிறீங்க? நல்லா நடிக்க தெரிஞ்சால் போதில் உங்களுக்கு நல்ல இதுக்கு மேலே எப்படி ஒருத்தவங்க நடிப்பை வெளிக்காட்ட முடியும்? ஏன் அவரை மறைக்கிறீங்க? அவரை ஏன் அடக்கிறீங்க? எத்தனை நாளைக்கு தான் அடக்க முடியும்? அடித்து 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 அடுக்குவீங்க. ஆணாதிக்கத்தின் மேல் அடியோடு அறுத்து வா, எழுந்து வா, எழுந்து வா, சிறுத்தை பெண்ணாக எழுந்து வா, சரியா என்ற பெண்மணியை தான் அதில் குறித்து வச்சுருக்காங்க. படம் மற்றபடி சூப்பராக இருக்கு. சமூகத்தில் மறுக்கப்படக்கூடிய சில விஷயங்களை வந்து நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து தொடர்ந்து காமிச்சிட்டு இருக்காங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் வந்த படம் தான் இந்த ரைட்டர் அப்படின்றது. அதாவது நல்ல படித்தா உன்னால் மேலே தெருக்கு வர முடியுமான்னு தெரில, ஆனால் நீ மேலே வந்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வசனம் போதும் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் தூக்கி வேலை இடத்துல தூக்கி நிறுத்துறதுக்கான எல்லா விஷயங்களும். அந்த மாதிரி எல்லா கிராஃப்ட்டுமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது, ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டு விஷயந்தாங்க பிரச்சனைங்க, ஒன்று நீ பொண்ணாக பிறந்துட்ட, இன்னொன்று நீ அந்த சாதியில் பிறந்துட்ட அப்படின்னு சொல்லும்பொழுது இதை இந்த அவலத்தையும் இந்த கேவலமான கீழ்த்தனமான விஷயத்தையும் இன்னமும் ஜனநாயக நாடுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்தியாவில் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் அப்படின்றத ஃப்ராங்க்லின் பிரதர் காமிச்சிருக்காருங்கும்போது அது மிகப்பெரிய உண்மையான விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதி என்ற வன்மம் இன்னும் இந்த தமிழகத்தை தாண்டி போகல. பெரியார் போராடினார், அம்பேத்கர் போராடினார், எல்லாருமே போராடினாங்க, ஆனால் அந்த வன்மம் இன்னும் இருக்குது அப்படின்றதையும் மிக தெளிவாக ஆழமாக காமிச்ச படம் தான் இந்த ரைட்டர். இந்த ரைட்டருங்கிறது இதுக்கு ஒரு எண்டே கிடையாது. எப்படி ஒரு ரைட்டர் வந்து எழுத ஆரம்பித்தான்னா அவன் எழுதிட்டே இருக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கலாம், இதுக்கு வந்து எண்டப்பே கிடையாது. ரொம்ப தரமான ஆகச்சிறந்த படம் ரைட்டர். சமூகத்திற்கான தேவை இது. ஜாதி அதிகமாக பேசணும் இல்லை தெளிவா, நம்மை முடக்கும் பொழுது எழுந்து வருவோம் அப்படின்றது தான், முடக்கினா எழுந்து வருவோம் அப்படின்றது தான். அதான் அந்த ஒரு டைலாக் ஒன்று போதும், நீ நல்லா படித்தா மேலே தெருக்கு வர முடியுமான்னு தெரில, ஆனால் மேலே வந்துடலாம் அப்படின்னு இருக்குல்ல, அந்த விஷயந்தான். இன்னும் மக்களுடைய விஷயம் தானே, இன்னும் ஜாதி இருக்குது, இன்னும் எல்லா விஷயத்துலையும் ஜாதி இருக்குது அப்படிங்கும்போது அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு சூழலை ரைட்டர் கொடுத்துருக்கு. ரொம்ப சிறப்பாக இருக்குது, ரொம்ப தரமாக இருக்குது. மஸ்ட் வாட்ச் மூவி, கண்டிப்பாக பாருங்கள். மகிழ்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கு. ரெஸ்பான்ஸு ஆடியன்ஸ் ஒவ்வொரு சீனும் ரொம்ப ரசிக்கிறாங்க. இன்னும் எந்த இடத்துல சைலண்ட்டாக இருக்கணும், எந்த இடத்துல கை தட்டணும், எந்த இடத்துல வந்து என்னென்னா ஒரு சிரிப்பொலி வரணும் அப்படின்றது ரொம்ப கரெக்டாக இருக்குது. அது வந்து ஃப்ராங்க்லினுடைய வெற்றி, ரஞ்சித்தினுடைய வெற்றியாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், நிறைய பேர் சொன்னாங்க உங்களுடைய கதாபாத்திரம் வந்து பயங்கரமாக அழுத்தமாக இருக்குது அப்படின்னு. இல்லை, அது வந்து இந்த படத்தில் வந்து நம்ம வந்து சாதாரண மக்கள் கனெக்ட் பண்ணுற ஒரு கேரக்டராக என்னுடைய சேவியர் கேரக்டர் இருக்குது. அது நான் உங்களுக்கும் மக்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக ஃப்ராங்க்லினுக்கும் ரஞ்சித்துக்கும் கன்னியண்ணனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சார், அதிகமான வாய்ப்புகள் இந்த மாதிரி ஏன் நீங்கள் சூஸ் பண்ணுறதில்லை அப்படின்னு கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு, எனக்கு நிறைய வேலை இருக்குதுப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்குது. இந்த மாதிரியான சிறந்த கதாபாத்திரங்கள் வந்தால் நிச்சயமாக நான் பண்ணுவேன். நான் இந்த மாதிரி புது டேரக்ஸ் எல்லாமே அந்த ஜாதி அப்படின்றத வந்து இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வரவேற்கிறீங்களா சார்? எது சமூகத்தில் இருக்கோ அது வந்து படைப்பாக பிரதிபலிக்கும், அது இன்னும் இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ இந்த மாதிரியான முதல் டைரக்டர்ஸோட வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் முதல் படைப்புன்றது ஒரு மனிதன் வந்து அவன் நிறையா சேர்த்துக்கிட்டு வரான். ஒரு ஒரு இவங்க மட்டும் இல்லை, ஒரு படைப்பாளி வந்து நிறையா அவன் வாழ்க்கையை வந்து சேர்த்துக்கிட்டே வரான், அவன் அனுபவத்தை சேகரிச்சுக்கிட்டே வரான். அது முதல் படைப்பில் ரொம்ப சரியாக வருது. அதில் எப்போதும் போல் ஃப்ராங்க்லினும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காப்புல. என்னுடைய வாழ்த்துக்கள். என்னப்பா எல்லாருமே சொல்கிறாங்க மெஜாரிட்டியாக, அப்படி இருக்கும்போது நீங்கள் சாதியை வச்சே படம் எடுக்கிறது சரியாக இருக்குமா? தம்பி, எல்லாத்துக்கும் சுகர் வந்துருச்சு, அது அரிசி சாப்பிட்றதுன்னு இங்கே சொல்கிறாங்க, ஆனால் அரிசி இருந்துக்கிட்டு தானே இருக்குது.
இல்லை தம்பி, நார்த் இந்தியாவில் அரிசி சாப்பிட சொல்லுவாங்க, இங்கே வந்து கோதுமையை சாப்பிட சொல்லுவாங்க. ஒன்று இருக்கிறது இல்லைன்றது இங்கே கிடையாது. எது சமூகத்தில் இருக்கிறதோ அது படைப்பாக வரும் தம்பி. ஆ, அப்படிலாம் நம்ம எடுத்துக்க முடியாது தம்பி. ஒன்று இருக்குன்றதால தான் அது இருக்கக்கூடாதுன்னு வருது படம் இல்லையா. அப்போ வந்து அது இப்போ ஜாதி அமைப்பு வந்து காந்தி சொல்கிறாரு, ஜாதி அமைப்பு இருக்கலாம், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாதுன்றாரு. ஆனால் இருக்குதுங்கும் போது அது இல்லாத மாற்றணும் அப்படின்றது தானே ஒரு படைப்பு வலியுறுத்துது. படம் நல்லா இருக்குது ப்ரோ, பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. படம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டாக இருக்குது. கதை நல்லா இருக்குது, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படம் போர் அடிக்கிறாமல் நல்லா போகுது, சூப்பராக இருக்குது. ஜாதியெலாம் எதுவுமே கிடையாது ப்ரோ, கேஸ்ட்டு பற்றி எதுவுமே கிடையாது. அவங்கவுங்க மக்களுக்கான வழியை அவங்கவுங்க சொல்ல போகிறாங்க, அவ்வளோதான். அவங்கவுங்க வழியை சொல்கிறதுக்கான ஒரு புது இடம் கிடைக்குது, அவங்கவுங்க சொல்லிட்டு போகிறாங்க. யாரை தப்பு பண்ணணும் தான் இது வலிக்க போகுது. ஸோ மற்றவங்களுக்கு யாருக்கு இது வலிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ ஜாதி பற்றிலாம் எதுவும் கிடையாது, படம் சூப்பராக இருக்குது. அதை பற்றி எதுவும் சமுத்திரகணியனோட ஆக்டிங் எல்லா சேனலையும் சொன்னது சூப்பராக இருக்குங்க. அவருக்காகவே நம்ம படம் பார்க்கலாம், அந்தளவுக்கு நல்லா நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி அவரோட நடிக்க முடியுமான்னு தெரியல, அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. ஒரு 45 வயசு 40-50 வயசில் இருக்கிற ஒரு ரைட்டர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி வாழ்ந்திருக்காரு. நல்லாயிருக்கு படம், சூப்பராக இருக்குது, நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாருமே அவங்கவுங்களுடைய பார்ட் நல்லா நடிச்சிருக்காங்க. இனியா சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கம்பேக் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு பெண்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு தைரியம் வேணும், பெண்கள் வந்து எப்படி சமுதாயத்தில் போராடி எப்படி வாழணும் அப்படின்றதுக்காக ஒரு இது ஒரு உத்வேகமாக அந்த படத்தில் ஒரு சீன் வச்சுருக்காங்க. ஸோ ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இருக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு சில சீன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது, அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. படத்தில் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து போலீஸுக்குள்ளேயும் நல்ல போலீஸும் இருக்காங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போலீஸை பற்றி தான் ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு, நல்லா நடிச்சிருக்காங்க அவங்க. நெகட்டிவ்னு எதுவுமே கிடையாது ப்ரோ, எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் வேறு லெவல், சூப்பராக இருக்குது. ஒரு புது அறிமுக இயக்குனர் மாதிரி இல்லை அவர், நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ நெகட்டிவ்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே பாசிட்டிவ் மைண்ட் தான். நிறைய சோஷியல் மெசேஜ் இருக்குது, சோஷியல் அவேர்னஸ் இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு, படம் பார்க்கவே நல்லாயிருக்கு ப்ரோ.